NCFT training, new life beginning. அனைவருக்கும் வணக்கம். பெண்களுக்கு தன்னம்பிக்கையை தரக்கூடிய, நல்ல வருமானத்தை தரக்கூடிய, பெண்களுக்கு உகந்த படிப்புகளை சொல்லித்தரோம். அதை படித்து முடிக்கும் பொழுது யாரையும் சார்ந்து இராமல் தன்னம்பிக்கையுடன் தனது காலில் தானே நிற்க முடியும். NCFT-னா magic for women. NCFT-னா தரமான கல்வி. Best teaching achievement. NCFT பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும்னா ஏணி படிகள். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்கும்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவள் சொல்லித்தான் 1 year டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT Heights-ல ஃபேஷன் ஈவென்ட் பார்த்தேன். சம்மர் டிசைன், சினிமாவில் காஸ்டியூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய ஆம்பிஷன். இப்போ நான் 1 year கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சினிமாவில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. NCFT training, new life beginning. ஸோ இப்போ நான் நார்மல் ஸ்கர்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ நார்மல் ஸ்கர்ட்டுக்கும் பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னா, பாக்ஸ் ப்ளீட்டில் நம்ம ஆப்போசிட் டைரெக்ஷனில் ப்ளீட்ஸ் பிடிப்போம். அதாவது ஒன்று இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் இப்படி பிடிப்போம். ஸோ இதில் நார்மல் ஸ்கர்ட்டில் அப்படி கிடையாது. நார்மலாகவே நம்ம பேண்ட், அதாவது செல்வார் பேண்ட், அப்புறம் பட்டியாலாக்கு எப்படி நம்ம ப்ளீட்ஸ் பிடிக்கிறோமோ அந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டில் NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். இதுதான் நார்மல் ஸ்கர்ட்டுடைய பீஸு. ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக ஸ்டிச் பண்ணிவிட்டு ப்ளீட்ஸ் டைரெக்டாக நம்மளை பக்கம் ஃபேஸ் பண்ணுற மாதிரி ப்ளீட்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் ஃபுல்லாகவே கண்டினியூஷனாக இருக்க போகுது. ஸோ ஃபுல்லாகவே இது ஃப்ரண்ட்டாக இருந்தானா நம்ம ப்ளீட்ஸ் பிடிச்சோன்னா நம்மளுடைய ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் ரெடியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி பேக்குக்கும் கண்டினியூ பண்ணுங்கள், பேக் ஸ்கர்ட்டுக்கும். ஸோ ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாக்ஸ் ப்ளீட்க்கு நம்ம எப்படி பெல்ட் வச்சோமோ அதே மாதிரி தான் இந்த இதுவும். ஸோ இதை அந்த ஸ்டிச்சுக்கு மேலே இந்த பெல்ட்டை ஜாயின் பண்ணிடுங்க. பெல்ட் சேம் ப்ராசஸ் தான். பாக்ஸ் ப்ளீட்க்கு எப்படி கொடுத்தோமோ அதே மாதிரி தான் நார்மல் ஸ்கர்ட்டுக்கும் கொடுக்கணும். ஸோ இதுதான் நார்மல் ஸ்கர்ட்டு. ஸோ கீழேயும் உங்களுக்கு வேணும்னா நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இதில் நான் செல்வேஜ் இருக்கிறனால நான் டைரெக்டாக அப்படியே விட்டுட்டேன். அதாவது நார்மல் ஸ்கர்ட். ஸோ நார்மல் ஸ்கர்ட்டுக்கு நான் ஆல்ரெடி உங்களுக்கு பேப்பர் கட்டிங்கும் அப்புறம் ஃபேப்ரிக் கட்டிங்கும் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட், அதாவது ஃபினிஷ்ட் கார்மெண்ட் நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பாருங்கள், ப்ளீட்ஸ் நார்மல் ப்ளீட்ஸ் நான் பிடிச்சிருக்கேன். அதாவது பாக்ஸ் ப்ளீட் இல்லாமல் நார்மல் ப்ளீட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெல்ட்டு. பெல்ட் நான் நார்மலாக உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது ஃபோல்டில் எடுத்து நம்ம அது அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணலாங்கிறது. ஸோ இதுக்கு நம்ம எலாஸ்டிக்கும் வச்சுக்கலாம், இல்லை நார்மலாக சும்மா வைக்கணுன்னா கூட ஹூக் வச்சு கூட வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஃபினிஷ்டு ப்ராடக்ட்டு. So finish ஆனதுக்கு அப்புறம் நம்மளுடைய ஸ்கர்ட் வந்து இந்த மாதிரி இருக்கும். இன்னும் நிறைய வெரைட்டி ஆஃப் ஸ்கர்ட் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்களுடைய NCFT க்கு வந்து ஜாயின் பண்ணுங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்கு, அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரது அழகுக்கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் வைஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனா ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் 1 year மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கத்துக்கிட்ட திருப்தி இருக்கு. உங்கள் NCFTல் 1 year master diploma in beauty therapy and cosmetology, 6 months diploma in advanced beautician மற்றும் 6 months diploma in beautician போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT training, new life beginning. வணக்கம், திருநெல்வேலி மகாராஜநகர்லேருந்து பேசுகிறோம். அதாவது நாங்கள் வந்து 2008 வந்து சென்டர் ஆரம்பித்தோம். இப்போ வந்து இங்கே வந்து என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா கம்ப்யூட்டர், ஃபேஷன், பியூட்டிஷியன் 3 கோர்ஸுமே நம்ம நடத்திட்டுருக்கோம். இதில் என்ன அப்படின்னா நமக்கு வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து 10 years நெருங்க போகிறோம். ரொம்ப நல்லா பண்ண முடியுது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்மளுடைய வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸையும் நம்ம நல்லா உருவாக்குற ஒரு திருப்தி நமக்கு இங்கே வரும். ரெண்டாவது இன்கம் ரைஸியாகவும் நம்ம வந்து ஃபீஸ் ப்ளை நம்ம என்ன ஜாப் எடுத்துக்கிட்டாலுமே நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து ரொம்ப நல்லாவும் இருக்குது. சென்டர் நடத்துகிற ஒரு ஃபீது ஒவ்வொரு கலைஞர்களையும் நம்ம வந்து உருவாக்குறோங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து இப்போ NCFTயோட ஹைகோர்த்து வந்து இவ்வளோ நாள் பண்ணுறது ரொம்ப சப்போர்ட்டிங்காகவும் நல்லாவும் பண்ணிகிட்ருக்கோம். யாரும் நம்ம வந்து ஒரு புதுசாக நம்ம தொடங்கினாலும் அவங்களுடைய கைடன்ஸில் நம்ம நிறையவே இது பண்ண முடியும். இப்போ இதெல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணது தான். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து பண்ணியிருக்கக்கூடிய ஹேண்ட் எம்ப்ராய்டிங்கில் இருந்து நம்ம பார்த்திங்கன்னா இது எல்லாமே நம்ம வந்து சோக்கு வச்சுருக்கிறது எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்க எக்ஸாம் டைமில் வந்து பண்ண ஒரு விஷயம். இந்த அளவுக்கு அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு ஸ்டூடெண்ட்ஸு கேரியர்லேயே இவ்வளோ பண்ணுறாங்கங்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ரெண்டாவது இது மட்டும் இல்லை, நமக்கு நம்மளுடைய இது நிறைய பேருக்கு வந்து என்ன அப்படின்னா நார்மல் டெய்லரிங்கையும் இதை வந்து ரொம்பவே கம்பேரிசன் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம டோட்டலி அதை விட்டு ரெண்டே டிஃப்ரெண்ட்டு. நம்மளுடைய உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்மளுடைய கன்ஸ்ட்ரக்ஷனே நம்மளோட பேப்பர் நம்ம வந்து ஒரு தியரி எடுக்கிறோம் அப்படின்னா என்ன மாதிரி இருக்குங்கிற வியூவை நான் உங்களுக்கு வந்து தெளிவாக சொல்ல விருப்பப்படுறேன். இதுதான் வந்து டோட்டலி நமக்கு வந்து இதாகிறோம். மெஜாரிட்டி என்ன நினைக்கிறாங்க, ஃபேஷன் டெக்னாலஜி அப்படின்னா என்ன நினைக்கிறாங்கன்னா மக்களுடைய மத்தியில் ஒரு நார்மல் டெய்லரிங் கூட நீங்கள் ஒப்பிடுறீங்க. அது வந்து உங்களுக்கு ஒரு என்ன அப்படின்னா நார்மலாக ஒரு ட்ரெஸ்ஸை வச்சு பண்ணுற ஒரு மேக் தானே. இங்கே அப்படி இல்லை, நீங்கள் பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஒரு A-line ஷர்ட்டுக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன்ட் எவ்வளோ கொடுக்குறோங்கிறது தெரியும். அதாவது ஒரு மெஷர்மெண்ட் கம்பல்சரி, நம்ம தேவையான அளவுகளை தெளிவாக எடுத்துக்கிறோம். இது போக எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் போடுறோம், ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு அந்த ஃபார்முலா எந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து கரெக்டாகவும் அதே இது அக்யூரேட் ஆகும். இப்போ வந்து எதிர்பார்க்குறது என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா மக்களுக்கு வந்து அந்த ஸ்ட்ரக்சருக்கு தகுந்தாப்புல வடிவமைப்பு வேணும், அவங்களுடைய புது டிசைன் வந்து கிரியேட் பண்ணணும் ஒரு அப்படிங்கிற எதிர்பார்க்குறாங்க. அந்த வீஸ் பார்க்கும்போது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் நோட்டை தான் போட்டு பண்ணுறோம். நம்ம வந்து லே அவுட்டு போடுறதுலேருந்து நம்மளுடைய டயக்ராம் போடுறதுலேருந்து எங்கே ஃபோல்டு வருது, எங்கே கட் வருது, எத்தனை பீஸ் கட் பண்ண போகிறோம்ங்கிற தெளிவாக என்ன டயக்ராம். இப்போ வந்து 1/4 1/6ங்கிற டயக்ராம் கூட நம்ம தெளிவாக கிளாரிஃபிகேஷன் பண்ணி தான் நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி தெளிவாக நம்ம பண்ணுறதுனால எந்த இடத்துலையும் தப்பு வராது. ரெண்டாவது நம்ம வந்து எங்கேயும் நமக்கு அதிகபட்சமாக எக்ஸஸ் தேவையான அளவுகளுக்கு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இடம் விட்டு தான் பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணும்போது நம்ம வந்து 1.5 வரைக்கும் எக்ஸ்ட்ரா விட்டு பண்ணுறதுனால ஒரு நமக்கு வந்து 3 inches மேலே நமக்கு வந்து எக்ஸ்ட்ராஸ் கிடைக்குது. சப்போஸ் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காங்க, ஸ்ட்ரக்சர் மாறினா கூட துணியை வந்து நம்ம வந்து ஆல்ட்ரேட் பண்ணி கூட அவங்களால பண்ண முடியுது. ரெண்டாவது நம்ம எடுத்துக்கிற டாபிக் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து இதாக போடுறதுனால எந்த இடத்துலையும் தப்பு வராது. இப்போ லேடிஸ் கேமரா பொறுத்தவரை டாப்லேயே பார்த்திங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட A-line, சைலைன், பின்சஸ், அம்பர்லா, இது போக பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார்லேயே நம்ம என்ன பண்ணுறோன்னா டூனிக் மாடல், மதுபாலா, சனர்காலி, அப்புறம் என்ன டிசைன் புதுசாக வந்தாலும் இப்போ எங்கள் நார்மலாக முன்னாடிலாம் வந்து நம்ம ஒரு ஷாப் போகிறோம் அப்படின்னா அதை பார்க்கும்போது எப்படி தோணும்னா ஏதோ பிரமாண்டமாக தோணும். இப்போ பார்க்கும்போது நம்ம என்ன பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி இது கொடுக்குறோம், அந்த விஷயங்கள் வரைக்கும் நமக்கு தெரியுது. வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 3 monthலேயே அவங்க வந்து கொஞ்சம் இதாகிறாங்க. 1 year அல்லது 2 years பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெளியே வர்றாங்க. அவங்களால டீச் பண்ணவும் முடியும், கட் பண்ணவும் முடியும். தன்னை ஒரு டிசைனராகவும் அறிமுகப்படுத்திக்கிறாங்க இந்த உலகத்துக்கு. ரெண்டாவது அவங்க கேரியரில் வீட்டில் பண்ணாலும் சரி, ஒரு ஸ்டாப் போட்டு பண்ணாலும் சரி, அந்தளவுக்கு தெளிவாக பண்ணுறதுக்கு வந்து இந்த வாய்ப்பு அமையுது. லேடிஸை பொறுத்தவரை ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் அதே டைமில் அவங்க கேரியருக்கு வந்து டைமை வேஸ்ட் பண்ணோங்கிற பாயிண்ட் ஆஃப் இல்லாமல் ஒரு டிவிக்குள்ளேயே நம்ம அடங்கியிருக்கோங்கிற இது இல்லாமல் வெளி உலகங்களுக்கும் நம்ம வந்து நம்ம ஃபேமிலிக்கு நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிங்காக இருக்க முடியுது. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸும் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து இப்போ முடிச்சு போய் ஒரு 1 இயர்ஸ் 2 இயர்ஸ் இதை வந்து அவங்க ஒரு கேரியராக எடுத்து பண்ணாங்கன்னா மெஜாரிட்டிக்கு எந்த அளவுக்கு ஒரு டிகிரிக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்களோ அதுமாதிரி கைத்தொழிலுக்கு அவங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கொடுத்தாங்கன்னா ஃப்யூச்சர் நம்மளுடைய வருங்காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் வந்து மிகப்பெரிய கேரியருக்கு வர முடியும். ஆரம்ப ஸ்டேஜ்லேயே நம்ம இந்தியாவில் வந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் வந்து அதிகமான வந்து அந்நிய செலவானியே வந்து நமக்கு வந்து ஈட்டி கொடுக்குற அளவுக்கு இருந்து, ஆனால் இன்னும் அங்கே நிறைய டிசைனர்ஸ் தேவைப்படுறாங்க. அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் ஆனோன்னா வருங்காலத்தில் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம போட்டி போட முடியுது, ஒரு நாள் நம்மளுடைய இன்கம் நம்ம நிர்ணயம் பண்ண முடியும். நம்ம இவ்வளோ சம்பாதிக்கணும், இவ்வளோ பண்ண முடியுங்கிறத இங்கே பண்ண முடியாது. அதாவது எந்த இப்போ இதில் வந்து நமக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துரும். இப்போ வந்து அவங்க வந்து ஒரு மிஷின் எம்ப்ராய்டிங்காக இருக்கட்டும், ஹேண்ட் எம்ப்ராய்டிங்காக இருக்கட்டும், ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், இவ்வளோ விஷயம் அவங்க பண்ணுறனால ஏதாவது ஒரு விஷயத்தில் அவங்க ஸ்டிச்சிங்லேயோ அல்லது வந்து அவங்க வந்து கலை அந்த ஒரு டிசைன் பண்ணுறதுலேயே அவங்க வந்தாங்கன்னா கூட பெரிய அளவில் பண்ண முடியும். இது போக வந்து என்ன மக்களுக்கு வந்து இப்போல்லாம் கம்ப்யூட்டர் வைஸ் வந்து டிசைன் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குது. இதெல்லாம் வேணும் அப்படின்னா இந்த மெஷர்மெண்ட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது. அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது என்ன நடக்கும் அப்படின்னா தெளிவாக பண்ணுவோம், நம்மளுடைய கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப நல்லாகும். உங்களால் 100 கலைஞர்களை உருவாக்க முடியுங்கிற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனோட எந்தவித இன்கம் ப்ராப்ளம் நமக்கு இல்லை வராதுங்கிற ஒரு திருப்தியும் உத்தரவாதத்தையும் நம்ம வந்து என்னுடைய லைஃப்பில் இந்த அமைஞ்ச ஒரு விஷயமே பெரிய உதாரணமாக இருக்குது. இதை மற்றவங்க வந்து இதை வந்து நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு லேடிஸாக இருந்து நம்ம குடும்பத்துக்கு நம்ம சப்போர்ட்டிங்காக இருக்கிறோங்கிற நினைக்கும் போதே மிகப்பெரிய விஷயமா இருக்குது. தேங்க்யூ வெரி மச். காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லே நல்ல வேலை கிடைக்கும் நம்புகிறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறோம். நல்லா கற்றுக்கிறதுக்காக ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் நிறைய தரோம். MS ஆஃபீஸ், DTP, Tally, Hardware, C, C++, Java போன்ற படிப்புகளும் 1 வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. 1 வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். NCFT training, new life beginning. இப்போ ஸ்க்ரப்பு போட்டாச்சு, ஸ்டீமிங் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டீல்னஸ் ஸ்டீல் வச்சு பண்ணலாம். ஒருவேளை அவங்களுக்கு ரேஷஸ் வந்திருக்கிற வாய்ப்புகள், இல்லை சுகர் இருந்துச்சுன்னா தடிப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அதனால அவங்களுக்கு ஆஸ்டிஞ்சல் லோஷன் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஆஸ்டிஞ்சல் லோஷன் அப்படிங்கிறது ஒரு ஆன்டிசெப்டிக் லோஷன். இது வந்து நமக்கு ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணும். டாட்ஸ் எல்லாம் இருந்தால் கூட அதை ரிலீவ் பண்ணும். பிக்மெண்டேஷன் இந்த மாதிரி இருந்தால் கூட அதை கூட அவங்களுக்கு குறைச்சிடும். இந்த சாக்லேட் ஃபேஷியல் ஏஜ் ஆனவங்களுக்கு கூட நம்ம ரெஃபர் பண்ணலாம். இப்போ அவங்களுக்கு வந்து ஸ்க்ரப் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம மசாஜ் கொடுக்க போகிறோம். மசாஜிங் க்ரீம் இது கூட சாக்லேட் ஆனது தான். நல்லா ஸ்மெல்லே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஸ்மைலிங்காக இருக்கும் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக இருக்கும், பண்ணிக்கிறவங்களுக்கு ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபேஷியல் பண்ணிக்கிறவங்களுக்கும் அடுத்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்ட்ரோக்ஸ் வச்சு பண்ணினாங்க. அது அவங்க மைண்ட் அண்ட் அவங்களோட பாடி எல்லாரோட சிமுலேட் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ரோக் கொடுத்தாங்க. இப்போ அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் கொடுப்பாங்க. அட்வான்ஸ் ஸ்ட்ரோக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பகுதிக்கும் அவங்க வந்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது 15 minutes அவங்க மசாஜ் ப்ராப்பராக பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவினஸ் கிடைக்கும். நம்ம கொடுத்துருக்க அந்த க்ரீம் எல்லாம் நல்லா உள்ளே பெனிட்ரேட் ஆகி அவங்களுக்கு நல்ல ஒரு க்ளோவினஸ் கிடைக்கும். ஸ்கின் நல்லா ஒரு பிரைட்னிங் தெரியும். ஒரு பாட்டு சின்னுனா அதுக்கு 3 பாயிண்ட், அதே மாதிரி நெக்கு, சின்னு, நோஸு, மாண்டிப்ளோர் இப்படி எல்லா இதுக்கும் ஒரு ஒரு மசாஜ் ஒரு ஒரு ப்ரெஷர் கொடுத்து அந்த ப்ரெஷர் எந்த லெவலில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாங்கள் அவங்களுக்கு ப்ராப்பராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இவங்க இப்போ பண்ணுறது சிசரிங். இப்போ சீக் பண்ணும்போது அவங்க சிசரிங் பண்ணுவாங்க, கப்பிங் பண்ணுவாங்க, பேட்டிங் பண்ணுவாங்க, நீடிங், நக்லிங், இந்த மாதிரியெல்லாம் அவங்க ப்ரெஷர் கொடுப்பாங்க. இந்த மாதிரி கொடுக்குற எல்லாமே அப்போர்ட்லேயே கிடையாது, கீழேருந்து மேல் நோக்கி தான் பண்ணுவாங்க. அப்படி தான் ஸ்கின் வந்து ஒரு டைட்னிங் கிடைக்கும். அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மாதிரிலாம் அவங்க மசாஜ் கொடுப்பாங்க. ஒரு கிளாஸ்க்கு வந்தாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்கின்னை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸ்கின்னை எந்த மாதிரி டைப் ஆஃப் ஸ்கின் இருக்குது, ஸ்கின்னில் எத்தனை பார்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே நாங்கள் தேரிக்கல் கிளாஸில் டீட்டெயிலாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். ஸ்கின்னை எப்படி அனலைஸ் பண்ணுறது, ஸ்கின்னில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும், ஸ்கின்னை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, ஹெர்பல் மூலமாக எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஹோம்லேயே ஹோம் டிப்ஸ், ஹோமில் கிடைக்கக்கூடிய பொருட்கள், கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு எப்படி அதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லா இதுங்களையும் நாங்கள் எங்களோட கிளாஸஸில் அவங்களுக்கு ப்ரீஃபாக சொல்லிக் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஐப்ரோவுக்கு வந்து அவங்க ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு தலைவலி இருந்துச்சு அப்படின்னா அது நாளடைவில் குணமாகும். நோஸ் பாயிண்ட் அவங்க கொடுக்கும்போது அவங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் நாளடைவில் குணமாகும். டெம்பரல் பாயிண்ட்டை ப்ரெஷர் கொடுக்கும்போது அவங்களுக்கு என்டர் பாடி ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். இப்போ ஆஃபீஸ் ஒயர்ஸாக இருக்காங்க, ஆஃபீஸில் ஒரே டென்ஷன் இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரே தலைவலியாக இருக்குது, டென்ஷனாக இருக்கும்போது ஒரு 2 minutes இந்த மாதிரி டெம்பரல் பாயிண்ட்டை நல்லா ரிலாக்ஸ் பண்ணி விட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடைக்கும். ப்ரெஷர் கொடுக்கும்போது இந்த ப்ரெஷர் எல்லாமே அக்கு ப்ரெஷரோட சேர்ந்த முறைகள் தான். எந்த மாதிரி ஃபேஸ்க்கு எந்த மாதிரி ப்ரெஷர் எப்படி கொடுக்கணும், வேகமாக கொடுக்கணுமா, லைட்டாக கொடுக்கணும், எங்கஸ்க்கு எந்த மாதிரி மசாஜ் கொடுக்கணும், இது எல்லாமே எங்களோட NCFT ஹைட்ஸில் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ரசனையான ஃபேஷன் டிசைன்ஸில் எத்தனை மாணவர்களை உருவாக்கியிருக்குன்னு நினைக்கும் போது மனசுக்கு நிறைவாக இருக்குது. என்னோட ஃப்ரெண்டு கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் இருக்கிற அவ சொல்லித்தான் 1 year டிப்ளமோ கோர்ஸ் ஜாயின் பண்ணியிருக்கிறேன். சீக்கிரம் நானும் வேலைக்கு போயிடுவேன். எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தங்க கோர்ஸ் படித்து முடிச்சுட்டு இப்போ நல்லா சம்பாதிக்கிறாங்க. நானும் லேடிஸ் கார்மெண்ட் படித்து முடிச்சுட்டு சம்பாதிச்சு என் ஃபேமிலிக்கு சப்போர்ட்டாக இருக்கேன். NCFT ஹைட்ஸில் ஃபேஷன் ஈவென்ட் பார்த்தேன், சம்மர் டிசைன், சினிமாவில் காஸ்டியூம் டிசைனாக தான் என்னோட மிகப்பெரிய ஆம்பிஷன். இப்போ நான் 1 year கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பாக சினிமா துறையில் சாதிப்பேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. NCFT training, new life beginning. NCFT training, new life beginning. ஃபேஷியல் பண்ணும்போது அவங்க ஃபேஷியல் பண்ணினதுக்கப்புறம் நைட் கேர் என்ன எடுத்துக்கிடணும், மார்னிங்கில் என்ன கேர் எடுத்துக்கிடணும், எவ்வளோ வெயிலில் போகும்போது எந்த மாதிரி அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், இது எல்லாமே எப்படி எடுத்து சொல்லணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். நம்மளோட முகத்தில் உள்ள பார்ட்ஸில் கண்ணு தான் அதிகமாக நமக்கு ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்ம அதிகமாக பார்க்குறது இதெல்லாம். அந்த மாதிரி பார்க்கும்போது இந்த மாதிரி கண்ணு கூட ரிலாக்ஸேஷன் மசாஜ் கொடுக்கும்போது அவங்களுக்கு கண்ணுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெஸ்ட்லெஸ் இல்லாமல் இருக்கும்போது அந்த மாதிரிலாம் பண்ணும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கிறதுக்கும் அதனால கண்ணில் உள்ள அழுத்தமெல்லாம் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேசி முடிச்சு பேசி ஸ்டாப் பண்ணி முடிச்சு இயர் பென்சிங் கொடுங்க. நெக் ப்ரெஷர் கொடுங்க. அவங்களை நிறுத்தி உட்காரவை. இந்த மாதிரி அவங்களுக்கு நெக் ப்ரெஷர் கொடுக்கும்போது ஹோல் பாடி அவங்களுக்கு பேக் பெயின் இந்த மாதிரிலாம் இருக்கிறதுலாம் நல்லா ரிலீஃப் கிடைக்கும். பேக் பெயின், நெக் பெயின் இருக்குது இந்த மாதிரி டெலிவரி டைமுக்கு அதுக்கப்புறம் அவங்க ஃபேஷியல் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரிலாம் மசாஜ் கொடுக்கும்போது ரிலாக்ஸேஷன் நல்லா கிடைக்கும். நம்ம மசாஜ் முடிச்சாச்சு, இப்போ ஜெல் அப்ளை பண்ண போகிறோம். இந்த ஜெல் வந்து சாக்லேட் ஜெல். இந்த ஜெல் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு அந்த ஸ்மெல் பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப நல்லா இதாக இருக்கும். இதுதான் நல்லா உள்ள ஸ்கின்னுக்குள்ளே போய் நல்லா பெனிட்ரேட் ஆகி அவங்களுக்கு ஒரு க்ளோனஸையும் பிரைட்னிங் கொடுக்கக்கூடியது. இந்த ஜெல்லை வச்சு ஜஸ்ட் ஒரு ரோட்டரி மூமெண்ட் ஒரு 2 minutes கொடுப்பாங்க. இந்த சாக்லேட் பேக் வந்து இந்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு இந்த சாக்லேட் பேக்கில் உங்களுக்கு வந்து ஃப்ளேவர் வெரைட்டியில் கிடைக்கும். உங்களுக்கு வெண்ணிலா ஃப்ளேவரில் கிடைக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவரில் கிடைக்கும். இந்த மாதிரிலாம் இப்போ கிட் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு டோனராக நம்ம ரோஸ் வாட்டர் மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ அவங்க பேக் அப்ளை பண்ணாங்க, அப்வேர்டில் அப்ளை பண்ணுவாங்க பேக்கு. இந்த பேக் வந்து 20 minutes அவங்களுக்கு ஃபேஸில் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஒரு வாஷப் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க என்ன ஹோமில் வந்து அவங்க என்னெல்லாம் இது மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது. இன்றைக்கி வந்து எந்த ஒரு கெமிக்கல் யூஸஸும் அவங்க பண்ணக்கூடாது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் 30+க்கு மேலே வந்து நம்மளுக்கு சீபம் கிளாண்டில் ஆயிலோட சுரபிகள் கம்மியாகும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்டிலே இருந்துக்கிட்டு பாதாம் ஒரு 2-3 பாதாம் எடுத்து நைட்டே சோக் பண்ணி மார்னிங் அதை கிரைண்ட் பண்ணி அதை நல்லா பேக் மாதிரி நம்ம அப்ளை பண்ணிக்கிடலாம். ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணியோ இல்லை மில்கோடு மிக்ஸ் பண்ணியோ நீங்கள் பேக்காக அப்ளை பண்ணி 20 minutes கழிச்சு கூல் வாட்டர்லையோ இல்லை பாம் வாட்டர்லையோ நீங்கள் வாஷ் பண்ணிக்கிடலாம். அந்த மாதிரி வாஷ் பண்ணும்போது பிரைட்னிங் கிடைக்கும். அதே நேரத்தில் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான ஆயிலும் கிடைக்கும். இப்போ 20 minutes வரைக்கும் அவங்க நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ 20 minutes வரைக்கும் இந்த பேக் வச்சுருந்தோம். இப்போ 20 minutes ஆச்சு. இப்போ பேக்கை ரிமூவ் பண்ண போகிறோம். இப்போ அவங்களை க்ளீன் பண்ணும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களோட ஃபேஸ் எவ்வளோ ஒரு க்ளோனஸ் தெரியுது. இப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து இங்கெல்லாம் அவங்களுக்கு பிளாக்காக இருந்துச்சு, அந்த இதெல்லாம் நல்லா ரிமூவல் ஆகி எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சாக்லேட் ஃபேஷியல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்க கழுத்தில் ஏற்படுற அந்த செயினால் வரக்கூடிய பிளாக் மார்க்குகளும் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ரிலீவ் ஆகும். நம்ம வெளியே போயிட்டு வந்தோம்னா நம்ம ஸ்கின் பொல்யூஷனால் வந்து ஸ்கின் வந்து டேர்னாக இருக்கும், சன்னால் வந்து டேர்னாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வெளியே போயிட்டு வந்தால் ஃபேஸ் வாஷ் பண்ணும்போது பால், பச்சை பால் வச்சு காட்டனில் பாலை டிப் பண்ணி ஒரு ரோட்டரி மாதிரி கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி அன்னன்னைக்கு ஏற்படக்கூட அந்த டேன் வந்து ரிமூவல் ஆகிடும். இதெல்லாம் நம்ம வீட்டில் நம்மளே செஞ்சுக்கிடலாம். ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனிப்பட்ட அழகு இருக்குது. அதை உணர்ந்து வெளியே கொண்டு வரது அழகு கலையோட முதல் படி. நான் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப், அட்வான்ஸ் டிப்ளமோ கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். கோர்ஸ் முடிஞ்சதும் ஓனா ஒரு பார்லர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் 1 year மாஸ்டர் டிப்ளமோ கோர்ஸ் படிக்கிறேன். சீக்கிரமே எக்ஸாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வாங்கிடுவேன். ரொம்ப நல்லா கற்றுக்கிட்ட திருப்தி இருக்குது. உங்கள் NCFTல் 1 year மாஸ்டர் டிப்ளமோ இன் பியூட்டி தெரப்பி அண்ட் காஸ்மெட்டாலஜி, 6 months டிப்ளமோ இன் அட்வான்ஸ்ட் பியூட்டிஷியன் மற்றும் 6 months டிப்ளமோ இன் பியூட்டிஷியன் போன்ற படிப்புகள் உள்ளன. படிப்பில் சேரும் அனைவருக்கும் புத்தகம், ரெக்கார்ட் நோட், பயிற்சிக்குரிய பொருட்கள் மற்றும் கருவிகள் இலவசமாக வழங்கப்படுகிறது. NCFT training, new life beginning. வணக்கம், நான் திருநெல்வேலி NCFT Heights ஜங்ஷன் பிரான்ச் சென்டர் ஹெட் பேசுகிறேன். என்னோடய பேர் பாக்யலக்ஷ்மி. நாங்கள் கடந்த ஒரு 8 வருஷமாக இந்த இன்ஸ்டியூட் பிரான்ச் எடுத்து நடத்திக்கிட்டு இருக்கோம். எங்கிட்ட வந்து ஃபேஷன், கம்ப்யூட்டர், பியூட்டிஷியன் அப்படி 3 விதமான கோர்சஸ் இருக்குது. பியூட்டிஷியனில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்க அட்வான்ஸ்லேருந்து எல்லாமே சொல்லிக் கொடுக்குறோம். ஃபேஷனில் உங்களுக்கு ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்லேருந்து லாங் 1 இயர் கோர்சஸ் வரைக்கும் இருக்குது. இந்த சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். NCFT சர்டிஃபிகேட் நீங்கள் எங்கே கொண்டு போனாலும் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சர்டிஃபிகேட்டு எங்கிட்ட படித்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து தனியாக பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு வளர்ந்துருக்காங்க. நிறைய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறாங்க. கம்ப்யூட்டர் முடித்தவங்க, ஃபேஷன் முடித்தவங்களும் நிறைய பெரிய பெரிய கம்பெனிகளில் ஒர்க் பண்ணுறாங்க. மாதம் 10,000லேருந்து 15,000 வரைக்கும் அவங்க ஏர்ன் பண்ணுறாங்க. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணி முன்னேறினவங்களும் நிறைய பேர் இருக்காங்க எங்கள் ஸ்டூடெண்ட்ஸு. ஃபேஷன் முடித்தவங்களும் அதேமாரி தான் பியூட்டிஷியன் முடித்தவங்களும் நிறைய பார்லர்லாம் வச்சு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. நாங்கள் இந்த ஜங்ஷன் பிரான்ச் எடுத்ததுக்கு ரொம்ப பெருமைப்படுறோம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் பிகினிங். ஹாய், நான் NCFTல 5 இயர்ஸாக டியூட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். இங்கே பலதரப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. எல்லாத்துக்குமே நாங்கள் ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறோம். எந்த ஸ்டூடெண்ட்ஸுமே பாரபட்சம் எதுவுமே கிடையாது. எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஈக்குவலாக தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம். ஈவன் கிராமத்தில் உள்ளவங்க கூட நினைப்பாங்க கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறது என்னமோ பெரிய குதிரை கொம்பான்னு நினைப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு கூட நல்லா புரிகிற வகையில் ஈஸியாக சொல்லிக் கொடுப்போம். 10th முடித்தவங்க கூட அந்த கோர்ஸில் சேர்ந்துக்கலாம். அக்கௌண்டன்சியை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட நாங்கள் அந்த அக்கௌண்டன்சியை பற்றி நாங்கள் நல்லா சொல்லிக் கொடுப்போம். அக்கௌண்டன்சி என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்கு, எந்த மாதிரி பண்ணலாம், அதை பற்றி சொல்லிக் கொடுப்போம். அதை நீங்கள் கம்ப்யூட்டரில் போட்டு பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய நேம் கனகலட்சுமி. நான் இங்கே வந்து ஒர்க் பண்ணுறேன். நான் தான் டேலி சொல்லிக் கொடுக்குறேன். இங்கே வர்ற 3 மாதம் கோர்ஸு மேக்ஸிமம் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு மந்த்லேயே எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. அடுத்து 1 மந்த்து ப்ராக்டிக்கல் கிளாஸாக வந்து வராங்க. நல்ல அவங்களுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டேலி முடிச்சுட்டு போக மறுபடியும் அடுத்த கோர்ஸ்க்கும் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. ஃபீஸும் கம்மியாக தான் இருக்குது. என்னுடைய நேம் வந்து மகாலட்சுமி. நான் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். முடிச்சுட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் இருக்கும்போது எம்எஸ்சி போகிறதுக்கு முன்னாடி ஒரு கோர்ஸ் பண்ணலாமே அப்படின்னு நான் நினச்சேன். நினச்சோடனே சரி டவுனில் வந்து NCFT அப்படின்னு ஒரு பிரான்ச் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து கேட்டேன். உடனே அவங்க அந்த கோர்ஸை பற்றி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு டெமோவும் எனக்கு சொன்னாங்க. காட்டிட்டு எம்எஸ்சியில் ஓனாக நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறது கூட நாங்கள் ஐடியா தருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நான் அந்த இங்கே வந்து பிஜிடிசிஏ அப்படின்னு ஒரு கோர்ஸ் போட்டிருக்கேன். கோர்ஸ் வந்து இப்போ 6th மந்த்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 6 மாதம் எனக்கு இருக்குது. 6th மந்த்தில் எனக்கு ஸ்டாஃப்ஸ் எல்லாமே ஏதோ ஒரு டவுட்னா உடனே கிளியர் பண்ணாங்க. அதாவது ப்ரோக்ராம்னால் என்னன்னே தெரியாமல் முதல்ல நான் இங்கே வந்து ஜாயின் பண்ணேன். இப்போ வந்து எனக்கு ப்ரோக்ராம்னால் என்ன, முந்தி வந்து புக்கை பார்த்து அப்படியே அடிச்சிட்டு இருந்தேன். இப்போது அவங்களே ஏதோ ஒரு டாபிக் சீல கொடுத்தா கூட என்னால் ஓனாக பண்ணி அவுட்புட் கொண்டு வர முடியுது. இப்போ எனக்கு நம்பிக்கை இருக்குது. எம்எஸ்சியில் வந்து நானாகவே ஓனாக ப்ராஜெக்ட் வந்து முடிச்சிடலாம், முடிஞ்சிடும். இப்போ ஏதோ ஒரு காலேஜ்லலாம் மேம் எழுதி போடுவாங்க, அதை பார்த்து நான் எழுதிட்டு இருந்தேன். இங்கே வந்து இப்போ ஏதோ ஒரு டவுட் அப்படின்னா அவங்க பக்கத்தில் உட்காந்து போர்டெல்லாம் எழுதி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இப்போ ஒரு வேரியபிள்ஸ்னால் என்ன அப்படிங்கிற கூட எனக்கு கிளியராக இவங்க வந்து எடுத்து இது பண்ணுறாங்க. லெசனில் ஏதாவது ப்ரோக்ராம் டவுட்டு அப்படின்னா நானாகவே அங்கே கிளியர் பண்ணியிருந்தேன். ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னால் முடிஞ்ச ஐடியாவை நான் கொடுத்துருந்தேன். 6th மந்த் என்னோடய கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 6th மந்த் இருக்குது. அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் ஒரு ப்ரோக்ராமராக அப்படி ஒரு வேலையில் போய் ஸ்டெடியாக உட்காரலாம். அதுக்கு எனக்கு உதவி பண்ண NCFTக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டேன். காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட். 1 இயர் கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணுறேன். ஃபைனல் இயரில் என்னுடைய ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே பண்ணிடுவேன்னு நினைக்கிறேன். அப்புறம் நல்ல வேலைக்கும் வாய்ப்பு இருக்குது. நான் 12th முடிச்சிருக்கேன். பேசிக் கம்ப்யூட்டர் கோர்ஸோட டேலியும் சேர்த்து முடிச்சேன்னா லோக்கல்லேயே நல்ல வேலை கிடைக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ NCFT. லெசன்ஸ் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்குறோம். நல்லா கற்றுக்கிறதுக்காக ப்ராக்டிக்கல் ஹவர்ஸ் நிறைய தரோம். MS Office, DTP, Tally, Hardware, C, C++, Java போன்ற படிப்புகளும் 1 வருட PG டிப்ளமோ மற்றும் மாஸ்டர் டிப்ளமோ இன் அனிமேஷன் கோர்ஸ் படிப்பும் உள்ளது. 1 வருட படிப்பில் சேருபவர்களுக்கு PC டேப்லெட் இலவசம். NCFT ட்ரைனிங், நியூ லைஃப் beginning.